வணக்கம் நண்பர்களே, பாருங்க இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும். திறந்து உங்களுக்கு இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய கவனத்தை வந்து அதாவது நண்பர்களே பாருங்க, ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியை நம்ம கொஞ்சம் ரொம்ப அதை லவ் பண்றோம் இல்ல லைக் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் ப்ராடக்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. சர்வீஸ் சென்டர் ஆல்சோ கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ப்ராப்பரா அவங்களுடைய ஓன் சர்வீஸ் சென்டர் ஒன்னா அவங்க கம்பெனியுடைய கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி கம்பெனி ஸ்டாஃப் ரெண்டு ஸ்டாஃபை வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் வச்சு பக்காவாக சர்வீஸ் எல்லாமே என்ட்ரி போட்டு பக்காவாக எல்லாமே ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே பக்காவாக வந்துட்டே இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் பாருங்கள், நம்ம பக்காவாக நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்க நமக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது, மேக்ஸிமம் வராது வந்தால் அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனாலே என்னமோ தெரியல, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, சர்வீஸும் நல்லா இருக்குது, ரேட் வைஸ் ஆல்சோ கொஞ்சம் நல்லா இருக்குது மற்ற கம்பெனிஸை விட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத நம்ம அதே ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி சில கம்பெனிஸ் இருக்கும். அதில் பிடிக்கிற மாதிரி கம்பெனிலாம் ஒன் ஆஃப் த கம்பெனி, இந்த கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, வாங்கிக்கலாம், ரேட்டும் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கோம். இதில் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்குது. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நண்பர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், என்னோட காண்டாக்டில் இருக்க ஒரு நபர் அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆன்லைனில் ஒரு ஆன்லைன் மீன்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ அந்த மாதிரி வெப்சைட்டில் பாருங்கள், அவர் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்காரு 1000 அந்த பட்ஜெட். அது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் கரெக்டாக இருக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு கரெக்டாக இல்லை, ஏதோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து அணுகிறாரு, சர்வீஸ் சென்டரில் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் மற்ற கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனிலேருந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்க்கு எல்லாருக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் பண்ணுறாங்க, மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லை பர்டிகுலர் ப்ராடக்டோட அந்த கோடு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த கோட் நம்பர், அந்த ப்ராடக்டோட அந்த நம்பர் சீரியல் நம்பர், அந்த பர்டிகுலர் சீரியல் நம்பர் அவங்களுக்கு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு அடிச்சுட்டு நல்ல அவங்களுக்கு ரேட் நல்லா குறைச்சி பில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இந்த சீரியல் நம்பர் எல்லாமே வந்து கேரண்டியில் கவர் ஆகாது அப்படிங்கிறத வந்து அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எல்லா சர்வீஸ் சென்டர்காரங்களுமே அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு போனோம்னா அந்த சீரியல் நம்பர், இந்த சீரியல் நம்பர் வந்து இந்த சீரியல் நம்பர் உள்ள அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சர்வீஸ் சென்டரில் இருக்கிற ஒரு சிஸ்டத்தை பார்த்து கரெக்டாக சொல்லிடுறது. ஸோ இதே சம்பவம் தான் அந்த நபருக்கு நடந்திருக்குது. அந்த நபர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன சார், இது சார் ஒரு மந்த் கூடாங்களே இது எனக்கு அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு. ஸோ நான் சொல்கிறேன், இதுதான் அப்படி நடந்தது. இதே மாதிரி எனக்கு ஒரு கேஸ் நடந்துச்சு. எப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வந்து ஒரு பவர் பேங்க் ஒரு 3 பீஸ் கடை. ஸோ நம்ம கையில் வந்து 2 பீஸாக இருந்துச்சு. சரி, ஒரு பீஸ் நம்ம வந்து இன்னைக்கு போட நாளைக்கு நாளைக்கு சில 2 நாளைக்கு வந்துருமே. சரி, அவர் நம்ம 3 பீஸ் கொடுக்கலன்னா மறுபடியும் வந்து வேறு யாராவது நோக்கி செல்வாரி அப்படின்னு தெரியும், நம்ம ஆர்டர் மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்தது லாங் பேக். அப்போது நம்ம அதை ஆர்டர் பண்ணும்போது வந்துச்சு, அதே மாதிரி கொடுத்தேன். நான் என்ன கொடுத்தோம்னா அந்த 11 பீஸ் மட்டும் ஃபால்ட்டு. அப்போ சர்வீஸ் சென்டருக்கு போனோம்னா சார் இது வந்து வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்ட்டார். அது வரைக்கும் எனக்கு இந்த மேட்டரே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நான் வந்து இதில் வந்து பில் அடிச்சதுனே, நான் போல எனக்கு நான் கம்பெனியில் பில் அடிச்சது தான் அப்படின்னு நினைச்சிருக்கேன், ஆன்லைன் வாங்குது அப்படின்னு நினைக்கல. அப்போ அவர் வந்து, சார் இது பாருங்க, இந்த பீஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்கிருக்கீங்க, இந்த ஆன்லைன்ல வாங்க இந்த சீரியல் நம்பர் இந்த சர்வீஸ்ல அப்ளிகபிள் ஆகாது, இதுக்கு வராது, வாரண்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம், எனக்கு கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு வாக்குவாதம் அப்படின்னு பயங்கரமா போயிட்டு வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து இது வாட் இஸ் த ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு. ஸோ இதுதான் கம்பெனி சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அதனால பாருங்க, கம்பெனில இருந்து டேரக்டா பில் அடிக்கும், நம்மள இருந்து கஸ்டமர்லாகி உங்களுக்கு டேரெக்டாக போகுது. ஸோ நீங்கள் நம்மகிட்ட வாங்குற எல்லாருக்குமே நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வாங்குறீங்களோ அந்த ஊரில் அந்தந்த சர்வீஸ் சென்டரில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்க நண்பர்களே, புது மாடல் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாருங்க, புது மாடல் இங்கே பாருங்க, இது ஒரு புது மாடல், புது மாடலில் மைக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்துருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்குது, சார்ஜர், சார்ஜிங் கேபிள், இயர்ஃபோன், ஹெட்ஃபோன், அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பில் எடுத்துக்கோம். ஸோ எல்லாத்தையும் 1-2 பீஸ் எடுத்து நம்ம அப்படியே உங்களுக்கு கஸ்டமர் இருக்காது, நம்ம டபா கிடைக்கும். நாளை முதல் பாருங்க ஒன்று ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து நம்ம பார்ப்போம், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ரேட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ நான் சொல்ல என்ன சொல்ல வரேன், இதுலேருந்து உங்களுக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கோம். எப்படின்னா ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியோட டோட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனியில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஒரு டீலர்கிட்ட நீங்கள் வாங்கும்போது அதில் வந்து வாரண்டியை கிளைம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைனில், அதாவது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி இடத்துல பில் பண்ணும்போது கம்பெனிக்காரங்களே அது எல்லாமே வந்து வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து அண்டர் கோட் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வாங்கும்போது நம்ம வாரண்டியில் கவர் பண்ண முடியாது, கவர் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரைட், நம்ம கம்பெனியில் டேரெக்டாக பில் அடிக்கிறோம். ஸோ அதனால நீங்கள் நம்மகிட்ட வாங்குற இந்த ப்ராடக்ட் ஜிப்ரானிக்ஸ்னுடைய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸில் கவர் ஆகும், வாரண்டியில் கவர் ஆகும், அதில் என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் என்கிட்ட வாங்குற பொருளுக்கு நான் தான் உங்களுக்கு பொறுப்பு. ரைட், இந்த மாதிரி நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்கு உண்டான 2 வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தடையும், உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ. நன்றி.